வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். காரை எடுத்துக்கிட்டு விண்ணு கேப்பதான் நம்ம வின் டீசல் அண்ணாச்சியோட லேட்டஸ்டா வந்த படம் தான். எல்லா பலுவில சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, அண்ணாச்சி ஓட்டுற ஓட்டுல நம்ம காது இதெல்லாம் கிளிய போகுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஃபாஸ்ட் 10வது பாகம். இது உண்மையிலே 10வது பாகம் தானா? இதுக்கு முன்னாடி எத்தனை பாகம் வந்துச்சுன்னு நமக்கு ஞாபகம் இல்ல. நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படி ஏதோ ஒரு பாகத்துல நம்ம வின் டீசல் அண்ணாச்சி ஒரு பெரிய கிரிமினலோட பிரைவேட் பேங்க்ல இருந்த பணப்பட்டிய ரெண்டு கார்கள்ல கயிறுகளை கட்டி இழுத்துட்டு போனது மட்டும் இல்லாம அவங்கள துரத்திட்டு வந்த வில்லனுக்கும் ஒரு பாலத்துல வச்சு பாடை கட்டிடுறாரு. ஆனா இவருக்கு தெரியாது அந்த வில்ல ஒரு வாரிச விட்டு போயிருக்கான்னு. அவர் தான் நம்ம ஜேசன் மாமா. இந்த படத்தோட வில்லனே அவர் தான். பல வருஷங்கள் கழிச்சு காமிக்காங்க நம்ம விண்டீசல் என்னாச்சு கார்ல டிரிப்ட்களை போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அவரோட பையனுக்கு போலீஸ் மாட்டாம எப்படி கார் ஓட்டணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே மாட்டிக்கிட்டாலும் ஓடுற கார்ல இருந்து எப்படி ஜம்ப் அடிக்கணும் அப்படின்னு எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. இவங்களோட மாயாண்டி குடும்பத்தார்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம சீன சிவகார்த்திகேயன் ஆணு, கம்ப்யூட்டர் ஹேக் பண்றவன், சாக்லேட் பாய் ரோமன், எல்லாருமே உட்கார்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஆடு கோழி மீன் எல்லாத்தையும் வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு சாயங்காலம் போல நம்ம ரோமன் ஒரு ரிமோட் கார் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். இல்ல ஏழு கழுத வயசாயிட்டு நான் ரிமோட் கார் வச்சு விளையாண்டு இருக்கல அப்படின்னு கேட்டா, இல்லடே இது நம்ம அடுத்த போகப்போற மிஷனுக்கான பிளானிங் அப்படிங்கவும் அங்க இருக்கிற மிஷாண்டே என்ன மிஷனு அப்படின்னு கேட்கா, அதாவது இவங்க ஒர்க் பண்ற ஏஜென்சிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு செய்தி ஒண்ணு வந்திருக்கு. நாளைக்கு ரோம் நகரத்துல அட்வான்ஸ்டான ஒரு கம்ப்யூட்டர் சிப் ஒண்ணு மிலிட்டரி வெஹிக்கிள்ல கொண்டு போறாங்களாம். வண்டி பார்க்கத்தான் மிலிட்டரி வண்டி மாதிரி இருக்கும், ஆனா அது ஏதோ சதிகாரங்களுக்குள்ளது. உலகத்துல எந்த விதமான ஆபத்தும் வராம இருக்க அந்த கம்ப்யூட்டர் சிப்பை நீங்க திருடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓடுற வண்டியில ஆட்டை போடுறதுக்கு நம்ம ஆளுகளோட பெரிய ஆள் யார் இருக்கா? அதனால இவங்க கைக்கு வந்திருக்கு. இந்த மிஷனுக்கு நம்ம சாக்லேட் பாய் ரோமனை தலைமை தாங்குறேன் அப்படின்னு நம்ம டாம் அண்ணாச்சிட்ட கேட்டுக்கிட்டனால அவரும் சேரின்றார். ஆனாலும் மொட்டையன் ஒரு ஆர்வ குளாரு அப்படிங்கறனால அவன் கூட இருந்து பார்த்து சீக்கிரம் அந்த மிஷனை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு நம்ம ஹானையும் அனுப்பி விடுறாப்புல டாம். அன்னைக்கு நைட்டு நம்ம டாம் அண்ணாச்சி அவரோட பையனை தூங்க வச்சுக்கிட்டு தூரத்துல நின்று ரசிச்சு அழகு பார்த்துட்டு இருக்கப்போ அவன் திடீர்னு வெளியே நாய் குலைக்க, என்ன நாய் குலைக்குது அப்படின்னு டேஞ்சர் மணி அடிச்சு ஜன்னலோரமா நின்று பாத்துட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி மனைவி லெட்டி வந்து, அது சும்மாதான் நாய் குலைச்சுட்டு இருக்கு, நீங்க எவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு நம்ம அண்ணாச்சிய கூட்டு போய் ஜங்கா ஜங்கா விளையாட்டு விளையாடலான்னு போறாங்க. அப்ப திடீர்னு வெளியே ஏதோ ஒரு கார் வந்து பார்க் ஆகி அதுக்குள்ள ரத்த கலையா ஒரு பொண்ணு வெளியே வந்து நம்ம அண்ணாச்சி வீட்டு கதவு காலிம்புல அடிக்க கதவை தொடர்ந்து பார்க்கப்பல. இவ்வளவு பார்த்தோன்ன வெறியாத அண்ணாச்சி, உன்னை ஆயிரம் தடவை கொல்லணும்னு மனசுக்குள்ளே நினைச்சு பார்த்திருக்கேன், ஆனா அன்னைக்கு நான் உன்னை கொல்ல முடியாத நிலைமையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு வெறியாவதாரு. ஏன்னா நம்ம அண்ணாச்சியோட முன்னாள் காதலிய நெத்தி பொட்டில துப்பாக்கி வச்சு போட்டதுல ஒரு கொடூர குலகாரி தான் இவ பேரு சைஃபர். மரணமா அடி வாங்கின நிலைமையில இவங்களோட வீட்டுக்குள்ள வந்து சோஃபால உட்கார்ந்து இருக்கிற இவ, நீ என்ன கண்டாலே கொல்லுவன்னு தெரிஞ்சு நான் அவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கலாம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அது என்னன்னு கேளுடாமு, நான் உண்மையான பேய நேர்ல பார்த்தேன், இதுநாள் வரைக்கும் நான் தான் அந்த குடுகை பேய் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு இன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்றா. பார்த்தா உலகத்துல இருக்கிற எந்த எலக்ட்ரானிக் பொருளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் டிவைஸ வச்சுட்டு அவ இடத்துல ஜாலியா இருந்துட்டு இருக்கப்போ அங்க நம்ம ஜேசன் மாமா பூந்திருக்காப்ல. உள்ள வந்து, டாம உனக்கும் எதிரியும் எனக்கு தெரியும், அவனை அணு அணுவா சித்திரவதை பண்ணி கொல்லணும் தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு உதவியா அப்படின்னு கேட்டா சைஃபருக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. டாம கொல்லணும்னா அவன் வீட்டு அட்ரஸ் தானே, நீ போய் கொண்டுக்கோ அப்படின்னு சொல்ல கடுப்பான அவனோ. என்ன தைரியம் இருந்தா என்ன எழுத்து பேசுவ அப்படின்னு சொல்லவும் சைஃபர் அவளோட ஆளுகளை வச்சு துப்பாக்கி வச்சு மிரட்டி இருக்கா. ஆனா நம்ம ஜேசன் மாமாவோ திடீர்னு அவன் சைனை காட்டவும் அவனை சுத்தி துப்பாக்கி வச்சிருந்த பயலுக்கு எல்லாருக்கும் போன் கால் வந்து என்னன்னு பார்த்தா அவங்களோட குடும்பத்தை எல்லாமே இவன் ஏற்கனவே தூக்கிட்டான். அதை பார்த்த அந்த செக்யூரிட்டி கார்டுகள்லாம் சடானு துப்பாக்கிய அவங்களோட முதலாளி மேலேயே திருப்பிட்டாங்க. நீட்டா அங்க வந்து அந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மிஷின் அங்க இருந்து உதவிட்டு இவ்வளவு போட்டு தெரியுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோமா கிளம்பிடுறான். ஆனா நம்ம சைஃபர் மட்டும் என்ன டுமாக்கி டூவா, அவங்க கையில வச்சிருந்த துப்பாக்கி எல்லாம் இவதான் ஒரு மிஷின் வச்சு கண்ட்ரோல் பண்ணிருக்கா, அதை லாக் பண்ணிடவும் எவனாலையும் துப்பாக்கி வச்சு சுட முடியல. அதுக்கப்புறம் வெறித்தனமா அங்க இருந்து கைகாலை நீட்டி சண்டைகளை போட்டு எப்படியோ அடிதடிகளை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகி இங்க வந்துட்டான். எதிரியோட எதிரி நண்பன், அதனாலதான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன், ஒரு போர் ஒண்ணு வருது, நீ சுதாரிக்காம இருந்தனா உனக்கு க்ளோஸ் ஆனா எல்லாரையும் அவன் போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு இவ வார்னிங் கொடுக்கா. உடனே இவங்க ஏஜென்சிக்கு தகவல் சொல்ல அவங்க ஆளுங்க வந்து பயங்கர அடி வாங்கி சாவர நிலவில் இருந்த சைஃபரை அங்க இருந்து காப்பாத்தி இவங்களோட பிளாக் சைட்டுங்கிற ஒரு சீக்ரெட் லொகேஷனுக்கு காப்பாத்த கூட்டு போயிருக்காங்க. இவ என்கிட்ட எதுவும் போய் சொன்னாலா அப்படின்னு டாம் கேட்டா, இல்ல நாங்க இவளோட இடத்த செக் பண்ணிட்டு தான் வரோம், அங்க பயங்கரமான துப்பாக்கி சண்டை நடந்திருக்கு, அவ உண்மையதான் சொல்றா அப்படின்னு இவன் சொல்ல. ஆனா ஹானு ரோமனு அவங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லவும் ஏஜென்சி ஆளுக்கு அவங்க இங்க இருக்காங்க ஏதோ ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கான். அட என்ன, நீங்க சொன்னீங்கன்னு தானே ரோம்ல ஒரு மிஷனை முடிக்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏஜென்சி அந்த மாதிரி எந்த ஒரு செய்தியும் சொல்லவே இல்ல, அவங்க தப்பான செய்தியை கேட்டுக்கிட்டு ஒரு பொறியில போய் மாட்ட போயிருக்காங்க. போட்ல டிக்கெட் ரோமுக்கு உடனே போய் நம்ம ஆளுகளை காப்பாற்றணும்னு நம்ம டீம் கிளம்புது. இங்க ரோம்லயோ நம்ம மொட்டையன் ரோமனோ ஹானோ ஆளுக்கு ஒரு காரை எடுத்துக்கிட்டு அந்த ரோடு வழியா போயிட்டு இருக்கிற அந்த மிலிட்டரி ட்ரக்கை சரவுண்ட் பண்றாங்க. உள்ள அதினவீன கம்ப்யூட்டர் சிப் இருக்குன்னு நினைச்சிட்டு அதுக்கு ஸ்கெட்ச போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. முன்னாடி மொட்டையனும் பின்னாடி ஹானுமா ரெண்டு கார்களை வச்சு அந்த ட்ரக்குக்கு இவங்க ரவுண்டுகளை போட நம்ம மொட்டையன் வச்சு விளாண்டுகிட்டு இருந்த அந்த பொம்மை காரை பின்னாடி வர ட்ரக்கு அடியில விட்டு ஒரு மிஷினை ஒண்ண மாட்டி அந்த ட்ரக்குக்குள்ள மயக்க புகைய பரப்பி விட்டுருதாங்க. வண்டி ஓட்டிட்டு இருந்தவங்க மயங்கில நம்ம ஆளுக ரெண்டு பேரும் ஜம்ப் அடிச்சு கதவுகள் எல்லாம் திறந்து அங்க இருந்தவங்களை வெளியே வீசிட்டு இவங்க வண்டியை கண்ட்ரோல் எடுக்காங்க. ஆனா இவங்க உள்ள போன உடனே வண்டி கதவு தானா லாக் ஆயிருந்து ஓபன் ஆக மாட்டேங்குது. அப்பதான் பார்த்தா நம்ம ஜேசன் மாமா தூரத்துல நின்று ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சு இந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். முன்னாடி வந்துட்டு இருந்த செக்யூரிட்டி கார்டை வெடிக்கை வச்சு இவங்களை வச்சு விளாட்டு காமிச்சுட்டு இருக்கான். இவங்களுக்கு என்ன நடக்கனே புரிய மாட்டேங்குது. அதே நேரத்துல நம்ம டாம் அண்ணாச்சும் ஒரு காரை எடுத்துக்கிட்டு ரோம் நகரத்துக்குள்ள இவரோட நண்பர்களை
தேடி அலைஞ்சிட்டு இருக்கப்போ தூரத்துல கார் வெடிச்சு போக கிளம்பவும் அந்த இடத்தை நோக்கி போறாரு. கூடவே அவர் மனைவி லெட்டியும் பைக் எடுத்துக்கிட்டு பின்னாடியே வராங்க. இப்ப இந்த வண்டியில என்னதா இருக்கு அப்படின்னு பின்கதவை திறந்து பார்த்தா உருண்டையா பெருசா ஒரு பாம் ஒண்ணு இருக்கு. அதை பார்த்து அலறி போன நம்மளோ உடனே அந்த ஏஜென்சி ஆளுக்கு வாக்கி டாக்கி மூலமா இந்த பாம் வெடிச்சா பாதி ரோம் பாடையில ஏறிடும், இதை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்ல ஏஜென்சிக்காரன் என்ன அந்த பாம் கிட்ட கொண்டு போனீங்கன்னா நேரில் ஆபரேஷன் பண்ணி அதை என்னால டிஃபியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல இவங்களும் முயற்சி பண்றாங்க. ட்ரக் வேற இவங்க கண்ட்ரோல்லே இல்லாம தானா போய்கிட்டு இருக்க மேல இருக்கிற மோமாவோ அந்த ஊர் மேல இருந்து ட்ரக் வண்டியை உருட்டி விட்டுறலாம்னு பார்க்கலாம். அப்ப சடார்னு முன்னாடி வந்த நம்ம அண்ணாச்சி அவர் கார்ல இருந்து ரெண்டு இரும்பு கம்பிகளை பக்கத்துல உள்ள சவுதிகளில் குத்தி இந்த ட்ரக்கை நிப்பாட்டிடலாம்னு முயற்சி பண்றாரு. இவங்க பிளான தெரிஞ்சுக்கிட்ட மோமோ நைஸ் போல ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ட்ரக்கோட பின் கதவை தந்துற நம்ம டாம் விட்ட இரும்பு கம்பியில அந்த ட்ரக் மோதி தலையில விழ உள்ள இருந்த பாம்பு வெளியே உருண்டு ஓட ஆரம்பிச்சிருது. இவங்க என்னோட பாம்பியை டிஃபியூஸ் பண்ண வராங்களா அதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ ஒரு பைக் எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடியே கிளம்புறான். இங்க கவுந்து கடந்த ட்ரக்கை சுத்தி அந்த ரோம் நாட்டு போலீஸ்காரங்க சூழ்ந்த உள்ள போய் பார்த்தா யாருமே இல்ல. பார்த்தா நம்ம ஆளுக எல்லாமே அங்க இருக்கிற பாதாள சாக்கடை வழியா அந்த இடத்தை விட்டு எஸ் ஆயிடுறாங்க. இங்க நம்ம அண்ணாச்சியும் அவர் மனைவியும் பாம்பை எப்படியாவது நிப்பாட்டிடணும்னு வெரைட்டி போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஏஜென்சி ஆள் ஒருத்தன் இந்த பாம்பை ஆபரேஷன் பண்ணி அதை நிப்பாட்டிடலாம்னு சொன்னானே அவனோட கார் கடியில ஒரு குட்டி வெடிகுண்டை மோமோ போட்டுட்டு போயிடறான். அது டம்முன்னு வெடிச்சு அவனும் கார்ல இருந்து வெளியே பறந்து போயிடறான். இப்ப அந்த பாம்பை வெடிக்காம தடுக்க வைக்க வழியே இல்ல. பைக்ல வந்த லெட்டி வழுகி ரோட்லயே விழுந்துறா. உடனே அவளை அந்த ரோம் நாட்டு போலீஸ் தூக்கிடுது. ஊரோட சேர்ந்து சாவங்களை அப்படின்னு சொல்லிட்டு மோமோ அந்த பாம்பை ஆன் பண்ணி விட்டுற. இன்னும் 30 செகண்ட்ல இந்த ஊரை சுத்தி 28 கிலோமீட்டர் க்ளோஸ், இனிமேல உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அண்ணாச்சி, உடனே திரும்ப வந்துருங்க அப்படின்னு வாக்கி டாக்கி மூலமா டீம் ஆளுங்க சொல்றாங்க. ஆனா அதை கேட்காத அண்ணாச்சியோ இல்ல இந்த பாம்பை தடுக்க இன்னொரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு ஒரு பாலத்து மேல உருண்டு போவ இதை நம்ம ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டுனா இந்த வெடி போட்ட எஃபெக்ட் ஒரு 10 மடங்கு குறைஞ்சிடும், இந்த ஊரை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விரட்டி போயிட்டு இருக்க தூரத்துல ஒரு கிரேன் இருக்கிறத பார்த்த உடனே சடார்னு டாப் கியரை போட்டு தூக்குறாரு. கார் பாலத்துல இருந்து வெளியே பறந்து போய் அந்த கிரேனோட இந்த பக்கத்தை அடிக்க ஸ்வயங்கன்னு சுத்தி அந்த கிரேனோட அந்த பக்கம் சட்டேஜா விளாசுற மாதிரி இந்த பாம்பை விளாசி ஆத்துக்குள்ள தள்ளி விட்டு டம்னு வெடிக்குது. வெடிச்ச வெடிப்புல அங்க ஒரு சூரிய புயலே அடிச்ச மாதிரி கார் கியர்லாம் பறந்து போய் விழுது. ஆனா தண்ணி கடியில வெடிச்சனால பெரிய சேதாரம் எதுவும் இல்ல. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிற மோமோ ஒன்னு இனிமேல் இந்த மாதிரி ஓட விட்டுக்கிட்டே இருப்போம்ல அப்படின்னு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க ரோம்ல நடத்தின அந்த அலப்புல நம்ம சன் நியூஸ் முதற்கொண்டு உலகத்துல உள்ள எல்லா நியூஸ்லயும் பேசுறாங்க. உலகத்து மேல நடத்தப்பட்ட ஒரு பயங்கரமான தீவிரவாத தாக்குதல் தான் இது. இந்த கூட்டத்தோட தலைவன் இந்த மொட்டை அண்ணாச்சி தான், இவனோட கூட்டாளிகள் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீமோட எல்லாரோட போட்டோவையும் நியூஸ்ல போட்டு இவங்கள தேடப்படும் குற்றவாளிகளை அறிவிச்சிடறாங்க. இங்க நம்ம ஆளுகளுக்கு உதவி பண்ற ஏஜென்சியோட புது தலைவனா ஏய்ம்ஸ் ஒருத்தன் இருக்கான். அவனை பாக்கற ஒரு பொண்ணு நம்ம அண்ணாச்சி டீமுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கா. ஆனா அவனும் இவங்க ரோமுக்கு போய் ஒரு வண்டியில இருந்து 200 கிலோ பாம ஆட்டையை போட பாத்துருக்காங்க. இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண நம்மளையும் தீவிரவாத குரூப்னு உள்ள தூக்கிடுவாங்க. இவங்க மேல எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல இல்ல நம்ம தமிழ் அவங்கள பல மிஷன்களுக்காக பயன்படுத்திருக்கோம், உதவி பண்ணலனால உபத்திரம் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ யார் பை என்கிட்ட இவ்வளவுக்கு வாய உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா இவளோட அப்பதான் இந்த ஏஜென்சியோட முன்னாள் தலைவரா இருந்தது. அவர் பேர் நோபடி. அவரோட பொண்ணான டெஸ் நம்ம ஆளுகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ற உடனே ஃபுல் வெளியான எய்ம்ஸ் நான் ஒரு காட்டாற்று வெல்லும் அனாமத்தா என் வழியில வந்து சிக்கிறாத அப்படின்னு சொல்ல சரி ரைட்டு நான் என் வழியவே பார்த்துட்டு போய்க்கிறேன்னு அவ கிளம்பிடுறா. இங்க நம்ம டாம் அண்ணாச்சி பூரா ரோமையே தீக்கரையாக்கிட்டு என்ன பண்றேன்னு தெரியாம நின்றுகிட்டு இருக்க அப்ப அங்க இதுக்கு முந்தின பகுதிகளில் வில்லனா வந்து ஓவன்ஷாவோட அம்மா வந்து அவனை பாக்காங்க. உன் டீம் தலைமுறை வாட்டு உன்னோட குடும்பம் இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கு, ஆனா நீ அவங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சனா உடனே ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. இதை யாரு பண்ணாலும் உன்னை ஏஜென்சில இருந்து விலக்கி உன் குடும்பத்துல இருந்து தனியா உன பிரிச்சு உன் அல்லோல் பழுத்துல ஏற்கனவே பண்ணிருக்காங்க, நீ இனிமேல ஜாக்கிரதையா இருக்கணுமான அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வார்னிங் கொடுக்காங்க. இங்க ஏஜென்சி ஏம்ஸோ பிளைட்ல கார்கள் எல்லாம் ஏத்திக்கிட்டு அண்ணாச்சியை வேட்டையாடுறது கிளம்புறான். காட்சை அப்படின்னு இவன் கையில ஒரு பயங்கரமான டெக்னாலஜி இருக்கு. அந்த கம்ப்யூட்டர்ல ஒருத்தரோட போட்டோவை அப்லோட் பண்ணா மட்டும் போதும் அவங்க இந்த உலகத்துல எங்க இருக்காங்க அப்படின்னு உலகத்துல உள்ள எல்லா சிசிடிவி கேமராக்கள் மூலமாவும் தேடி இருக்கிற லொகேஷனை கரெக்டா 1 செகண்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம். அதுல இவங்க போட்டோவை போட்டு எங்க இருக்காங்கன்னு தேடி அப்படின்னு அவன் அடியாளுக்கு சொல்றான். ஆனா அது வேலை செய்ய மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா அந்த டெக்னாலஜி வேலை பார்க்கறதுக்கான முக்கியமான ஒரு டிஸ்கை காணும். இவன்கிட்ட பேச வந்த அந்த டெஸ் அதை தூக்கிட்டு போயிட்டா போல. சரி ரைட்டு அப்ப நம்ம இந்தியா முதல்ல ட்ரை பண்ண வேண்டிதான். அண்ணாச்சிக்கு ஒரு தங்கச்சியும் ஒரு மகனும் இருக்காங்க. அவங்க குடும்பத்து மேல கை வச்சா அண்ணாச்சி தானா வெளியே வந்துருவாப்ல. அதுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு ஃபிளைட் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல அண்ணாச்சியோட தங்கச்சியும் அவரோட மகனும் தங்கச்சியோட வீட்டுல உட்காந்து ஜாலியா விளாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டு கதவெல்லாம் உடத்துக்கிட்டு ஒரு ஸ்வாட் டீம் உள்ள போகுது. உடனே தங்கச்சி மியா கையில ஒரு தோசைக்கல் எடுத்துக்கிட்டு அவங்க கூட சண்டை போட்டு இந்த பயல போய் ஒளிஞ்சுக்க சொல்றா. அம்மு டம்னு கதவை அடிச்சு உடச்சுக்கிட்டு ஒரு ஆள் உள்ள வரா. யாரையாவது முரட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் மிரண்டு போய் பார்க்க பார்த்தா நம்ம தலைவர் ஜான்சினா. தலைவர் வெளியே போயிட்டு யூ கான் சீ மீன் வரவனெல்லாம் போட்டு பொலந்து எடுக்காப்ல. இவனும் மியாவும் டாக் டீம் பார்ட்னர் போட்டு வந்த ஸ்வாட் டீம் மொத்தத்தையும் முடிச்சு தள்ளிட்டு மியாட்ட சொல்லிட்டு இந்த பையனை என் பொறுப்புல எடுத்துக்க சொல்லி டாமன் நச்சு அனுப்பியிருக்காரு. இவன் அவங்க அப்பாட்ட கொண்டு போய் சேர்றது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு எஸ்ஆயிடுறாப்ல. ரெண்டு பேரும் வீட்டு பின் கதை வழியா வெளியே போவோம். அங்க ஒரு பயங்கரமான கார் இருக்கிறத பார்த்த பயலோ ஜானங்களே வெறித்தனமான காரா இருக்கு அப்படின்னு சொன்னா தம்பி அது கிடையாது இங்க திரும்பி பாரு மாறுத்தி 800 அப்படின்னு ஒரு மொக்க காரை காமிக்கான். இதுல போனாதான் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி இந்த கார்ல ஏறி ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல பெல்ஜியம்ல உள்ள பார்க்குள்ள நம்ம மிஸ்டர் நோபடியோட பொண்ணான டெஸ் அங்க வாரா. ஓவன்ஷாவோட அம்மாட்ட நீங்க பேசுறப்போ எங்க அப்பாட்ட காப்பாத்த சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்க சொன்னீங்க
பண்ணிருக்கலாமே, அவர் எங்கன்னு தெரியல, ஆளு 6 மாசமா காணும், அதனாலதான் அந்த மெசேஜை கேட்ட உடனே நான் உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன் அப்படிங்க. ஆனா கவலைப்படாதீங்க, யார் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கக்கூடிய காட்சை டெக்னாலஜியோட முக்கியமான டிஸ்க் நான் தூக்கிட்டு வந்துட்டேன், இங்க பாருங்க அப்படின்னு ஒரு டிவைஸை காமிக்க. அந்த டிவைஸை வச்சு ரோம்ல இவங்களுக்கு லந்து காமிச்ச அந்த மோமோட ஃபேஸை கண்டுபிடிச்சு அவன் எங்க இருக்கான் ட்ராக் பண்ணி பார்த்தா பிரேசில்ல இருக்கானவன். அவங்க ஐயாவை நீங்க பாலத்துல வச்சு பாட ஏத்தனைக்கு பழிவாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்க. அப்ப நான் உடனே நான் பிரேசில் போறதுக்கு நீ எனக்கு உதவணும் அப்படின்னு நம்ம அண்ணாச்சி சொல்ல, அது உங்களோட ரெண்டாவது ஆசை, உங்களோட முதல் ஆசை என்னன்னு கேளுங்க அப்படின்னு இவன் மனசுக்குள்ள ஏதோ பொறி வச்சு பேசுறா. ஆனா அவரோ என்னோட மனைவி லெட்டிய ஏஜென்சி ஏதோ ரகசியமான இடத்துல தூக்கி கொண்டு போய் வச்சிருக்காங்க, அவளை அங்கிருந்து வெளியே வர்றதுக்கு நீ தான் உதவி பண்ணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு இவன் சொல்றா. உடனே நம்ம அண்ணாச்சி அவர் கழுத்துல போட்டிருந்த அரைக்கிலோ சங்கிலியை கலட்டி இவ கையில கொடுத்து மனம் இருந்தால் மார்க்க வந்து அப்படின்னு சொல்ல இவளும் சேரின்னு ஒத்துக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாச்சியோட டீம் ஆளுகளும் அவங்ககிட்ட இருந்து காசை வச்சு எப்படியோ செட்டப் பண்ணி ஒரு கப்பல்ல கண்டெய்னர் வழியா ரோம்ல இருந்து லண்டனுக்கு வந்துட்டாங்க. இங்க நம்ம அண்ணாச்சி அனுப்பி விட்ட நோபடியோட பொண்ணு டெஸ்ஸோ அவரோட மனைவி லெட்டியை வச்சிருக்கிறது அந்த ரகசியமான ஜெயிலுக்கு வந்து நான் உன்னை காப்பாத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆனா லெட்டி நம்பாம இருக்கவும் உடனே அண்ணாச்சியோட சங்கிலியை காமிக்க இப்படி அப்படின்னு கேட்கா பதறாமல், இங்க உள்ள ஆடியோ டிவைஸ்களை வேணா நான் அல்ட்ராசோனிக் ஜாமரா வச்சு ஜாம் பண்ணிட்டேன், ஆனா கேமரா வழியா அவங்க இன்னும் நம்மளை பார்க்க முடியும், நான் சொல்றதை மட்டும் கேளு, உன்னை இங்க இருந்து வெளியே கொண்டு போறது என்னோட பொறுப்பு, ஆனா லைட்டா வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சடார்னு ஒரு கத்தி எடுத்து இவரோட தோள்பட்டையில குத்திடுறா. அதை பார்த்தா செக்யூரிட்டி கார்டுகள் எல்லாமே கதவை தொடர்ந்து ஓடி வந்து லெட்டி கையில விளங்க மாட்டிடுறாங்க. என்ன இவ திடீர்னு குத்திட்டு இந்த மாதிரி ஒரு டிராமா பண்றாள் அப்படின்னு லெட்டி பாக்கா. ஆனா டெஸ்ஸோ எல்லாம் நல்லதுக்குதான் அப்படிங்கிற மாதிரி கண் பார்வையில சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இங்க நம்ம டாமன்னாச்சு எப்படியோ பிரேசிலுக்கு வந்துடுறாரு. இங்கதான் அந்த வில்லன் மோமோ இருப்பான்னு தெரிஞ்சு அவனை எங்க மீட் பண்ணலாம்னு தெரிஞ்சு இவரு பிரேசில் இருந்தப்போ தெருவுல ஸ்ட்ரீட் ரேஸ் ஓட்டிக்கிட்டு அலப்பறைய கொடுத்துட்டு இருந்தா அந்த ஃபேமஸான இடத்துக்கு போறாரு. அண்ணாச்சியை பார்த்த உடனே அந்த ஸ்ட்ரீட் கேங்கோட தலைவனான டியாகோ அப்படிங்கிறவன், அண்ணாச்சி எப்படி இருக்கியே இவ்வளவு நாள ஆளே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வர டாமு வெளியே வந்துட்டான் அப்படிங்கறத பார்த்த உடனே அந்த கூட்டத்துல எவனோ ஒருத்தன் யாருக்கோ போன் போட்டு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம அண்ணாச்சியோட முன்னாள் காதலியான இசபலாவோட தங்கச்சி அங்க வந்து நிக்கா. கொஞ்ச நேரத்திலேயே வில்ல மோமோவும் வந்துடுறான். வர்றப்பவே ஒரு பைனரியா $10,00,000 பணத்தை கொண்டு வர டியாகோ இங்க வா அப்படின்னு சொல்லவும் அந்த ஸ்ட்ரீட் கேங்க தலைவன் ஓடி போய் அந்த பைய வாங்கிட்டு ஓடுறான். நேரா நம்ம அண்ணாச்சி முன்னாடி வந்து நின்று, ஒரு காலத்துல வேணா நீ தரப்பு கொடுத்த இடமா இருக்கலாம் இது, ஆனா இப்ப பிரேசில் என்னோடது அப்படின்னு சொல்லவும் அவன் பின்னாடி இந்த ஆளுக எல்லாமே சடார்னு துப்பாக்கி எடுத்து நம்ம அண்ணாச்சி முன்னாடி நீட்டுறாங்க. உடனே அண்ணாச்சியோ கெத்தா, உங்கள மாதிரி பணக்காரங்கிட்ட இதாண்டே பிரச்சனை, எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்கிடலாம் நினைக்கீங்க, ஆனா இந்த பிரேசில் தெருக்கள் என்னோட கோட்டை, இந்த தெருவில் உள்ளவங்க யாரையும் உங்க காசால வாங்க முடியாது அப்படின்னு சொல்ல அண்ணாச்சி பின்னாடி இருக்கிற கூட்டம் துப்பாக்கி எடுத்து மோமோவை பார்த்து வைக்காங்க. சங்கடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மோமோ நைஸ் போல அங்க இருந்து நழுவதற்காக மாறி மாறி ஒருத்தர் சுட்டு சாவதை விட நம்ம ரெண்டு பேருக்கு ரேஸ் வச்சுக்கலாமா, அதுல தோக்குறவங்களுக்கு தண்டனை என்னன்னு நான் சொல்லி புரிய வைக்க தேவையில்ல, ஆனா தோத்துறது அண்ணாச்சி அப்படின்னு சொல்ல யார் இடத்துல வந்து யார்கிட்ட ஏன்ட்டே ரேசா கேட்க வாமவனே அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு கார்ல போய் உட்காடுறாங்க. ரெண்டு பேர் மட்டும் ரேஸ் வச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இடது பக்கத்துல டியோகாவும் வலது பக்கத்துல முன்னாள் காதலியோட தங்கச்சி எலினாவும் இருக்காங்க. நாலு பேரும் கார் எடுத்துட்டு சல்லுன்னு ரேஸுக்கு போக வழக்கம் போல நம்ம அண்ணாச்சி நைட்ரஸ் ஹீட்ரஸ் அமுக்கி முன்னாடி போயிட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி வந்துட்டு இருந்த மோமோ அவன் பக்கத்துல வந்துட்டு இருந்த டியோகோட காருக்குள்ள ஒரு வெடிகுண்ட வீசி வண்டி ஓட்டிட்டு இருக்கமானே அவனை சாவடிச்சிட்டாப்ல. அடுத்ததா அவன் எலினாவை குறி வைக்க நம்ம அண்ணாச்சி உள்ள வந்து எப்படியோ காப்பாத்திடுறாரு. மோமோ உடனே அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இந்த பக்கம் தோள்பட்டையில குத்துவாங்கன நம்ம அண்ணாச்சி மனைவி லெட்டிய ஏதோ ஒரு டேபிள்ல படுக்க வச்சு ஒரு ரோபோ லேசர் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கு. லெட்டி கண்ணு முடிச்சு பார்த்தா பக்கத்து பெட்ல இன்னொருத்தி படுத்து கிடக்கா, அது வேற யாரும் கிடையாது, மொத சீன்ல இவங்க வீட்டுல ரத்தம் சொட்ட சொட்ட ஓடி வந்தாலே சைஃபர் அவதான். அவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஏஜென்சி ஒரு பிளாக் சைட் அப்படிங்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போனாங்களே அதே இடத்துக்கு தான் இப்ப லெட்டியும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜான்சினா நம்ம அண்ணாச்சியோட பயல கூப்பிட்டுட்டு ஏதோ ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஊடையில ஒரு இடத்துல நிப்பாட்டி அந்த பயண போட்டோ எடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஏதோ கயாக்கிங் ட்ரிப் போற மாதிரி ஒரு ஏரோப்ளைன் டிக்கெட்டே ஃபேக்கா உருவாக்கிடுறாப்ல. அப்ப நம்ம டீம் நமக்கு அண்ணாச்சியை காப்பாத்தணும்னா எல்லாருக்கும் ஒரு கார் தேவைப்படும், துப்பாக்கி தேவைப்படும், இது எல்லாத்தையும் பிளாக் மார்க்கெட்ல இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி லேப்டாப்ல ரெண்டு மூணு கீபோர்டு பட்டன்களை தட்டுறாங்க. பார்த்தா இவங்க அக்கௌண்ட்ல ஒரு பைசா கூட இல்ல, இவங்க அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணி அதுல உள்ள பணம் எல்லாத்தையும் உலகத்துல உள்ள பயங்கரமான கொலகாரங்களுக்கு கொடுத்து அண்ணாச்சி அண்ட் டீம் பார்த்தனா உடனே போட்டு தள்ளுறதுக்கு கூலியா கொடுத்துட்டாங்க. இப்ப காசு இல்லாம இதெல்லாம் எப்படி வாங்க போறோம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ரோமனு அதை பத்தி ஏண்டே கவலைப்படுறீங்க அதான் இருக்கம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை திறந்து காமிக்க உடம்பு பூரா பண கட்டுகளா சொல்லி வச்சிருக்கான். பூரா ஜிபே இபேன்னு டிஜிட்டல் டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருக்க அந்த காலத்துல யூபிஐ ஐடியில ஒரு எழுத்து மாத்திப்பட்டாலும் எந்த பரதேசிக்கோ காசு போயிடும், அதனாலதான் இந்த அரேஞ்ச்மெண்ட். அப்போ மிஸ்ஸாண்டே இந்த ஊர்ல எனக்கு ஒருத்தனை தெரியும், அவன் மூலமா நம்ம பிளாக் மார்க்கெட்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்ல அவனை தேடி கிளம்புறாங்க. இங்க நம்ம ஜான்சினாவோ ஃபேக்கான ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த பயணம் கூப்பிட்டு ஏர்போர்ட்ல போயிட்டு இருக்கப்போ அங்க உள்ள கேமரால மாட்டி நம்ம ஏஜென்சி ஏம்ஸ் கண்ணில் பட்டுதான். உடனே அந்த ஏரியால உள்ள ரவுடிகள் கூலிப்படைன்னு எல்லாருக்கும் செய்தி அனுப்பு, அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ல அதே நேரத்துல டெஸ்ட் லெட்டியா ஜெயில போய் பார்த்ததும் கத்தியால குத்துனதும் சிசிடிவில ரெக்கார்டாகி இவங்க பக்கம் வந்து சேர்ந்துருது. அந்த வீடியோ ஓபன் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தா அவ அண்ணாச்சி கொடுத்த சங்கிலிய கையில வச்சு லெட்டிட்ட காமிச்சதை அவன் கண்டுபிடிச்சிடறான். ஆகா அந்த டெஸ்ட் ஓய மாட்டா போல இருக்க, அவ இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்க, அங்கதான் அண்ணாச்சி ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு ரிவர்ஸ் கால்குலேஷன் போடுறாங்க. அவங்க இப்படி தீவிரமா தேடிட்டு இருக்க நம்ம டீமும் பிளாக் மார்க்கெட்ல துப்பாக்கி வாங்குறதுக்காக நம்ம மிஸ் அண்டே சொன்னாலும் சொல்லிட்டு ஒருத்தனை போய் பார்க்க போறாங்க. அவன் மொதல் கையில காசை கொடுங்க அதுக்கப்புறம் நான் வேலையை செய்யறேன் அப்படின்னு சொல்ல இவங்களும் சேலியிட அம்பி இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்காங்க. பார்த்தா இவங்க அங்க
இருக்கிறப்பவே நைஸ் போல போலீஸுக்கு இவங்க இங்க இருக்காங்க அப்படின்னு செய்தி கொடுத்துட்டான். அது இவங்களுக்கு தெரிய வரவுமே அவனை பிடிச்சி ரப்பு ரப்புன்னு இழுக்க, ஆனா உங்களை காட்டி கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும் சொன்னாங்க, அதனால தான் பண்ணிட்டேன்னு அப்படின்னு சொல்ல, அதை இளவெடுத்தவனை வாழ்க்கையை சோழி முடிச்சிட்டியல அப்படின்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிட்டு ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாச்சி அவர் முன்னாள் காதலியோட தங்கச்சியை காப்பாத்தி அவளோட வீட்டுக்கு கொண்டு வந்து படுக்க வச்சிருக்காரு. மயக்கத்துல இருந்து முழிக்கிறவ நம்ம அண்ணாச்சிட்டு பேச்சு கொடுக்க அவளோட அன்பான அக்காவை இழந்ததை நினைச்சு இவர்கிட்ட வருந்திக்கிட்டு இருக்கா. அப்பதான் இவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, எங்க அக்கா இங்க போலீஸா இருந்தப்போ இந்த ஊர்ல உள்ள மேஜர் கிரிமினல்ஸ் பத்தி எல்லாம் விசாரிச்சா, இப்போ உங்களை துரத்திக்கிட்டு இருக்கானே அவனோட அப்பாவையும் பத்தி விசாரிச்சா, அந்த ஃபைல் இன்னும் இங்கேதான் இருக்கு அப்படின்னு அதை எடுத்து காமிக்க, அந்த ஆளோட சொத்து எங்க இருக்கு ஏது இருக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்காங்க. அதுல எல்லாமே அவள் செத்ததுக்கு அப்புறம் வித்துட்டாங்க ஒரே ஒரு இடத்தை தவிர. அப்ப நான் மோம மண்டைய இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி அவனை தேடி போறாரு. அவள் கிளம்பி வெளியே போகவே எப்படி அவங்க மோப்பம் பிடிச்சு வந்த ஏஜென்சி ஏம்ஸ் அவர் பின்னாடியே ஃபாலோ பண்றான். உடனே அந்த ஏரியால அந்த லோக்கல் ஆளுங்களாம், யாருடைய தம்பி வழி தெரியாம எங்க ஏரியாவுக்குள்ள வந்துட்டியா அப்படின்னு சுத்து போட, எது வழி தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருந்த எல்லாவனையும் அங்கே அடிச்சு மயங்கடிச்சிருந்தான். இந்த பக்கம் நம்ம ஜான்சினா அண்ணாச்சியோட பயல கூப்பிட்டு அந்த பொய்யான பிளைட் டிக்கெட் வச்சு ஏரோப்ளைன்ல ஏறி போயிட்டு இருக்காரு. ஆனா ஏற்கனவே ஏஜென்சி ஏம்ஸ் ஆளுகளை அனுப்பி விட்டனால இவங்களை தூக்குறதுக்காக பிளைட்டுக்குள்ளே ஆளு பூந்துட்டாங்க. ஆனா நம்ம தலைவர் சீனாட்ட வேலைக்கு ஆகுமா, எல்லாவனையும் அடிச்சு பாத்ரூம்லயே வச்சு பூட்டிட்டு பிளைட்ல உள்ள கீழ் டோர் ஓபன் பண்ணி ஸ்டோரேஜ் ஏரியால இவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒரு குட்டி ஜெட் மானியான ஒரு விமானத்துல இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து பறந்து எசாயிடுறாங்க. போலீஸ்க்கு பயந்து அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல இருந்து ஓடி வந்த நம்ம அண்ணாச்சியோட டீமோ, சீன சிவகார்த்திகே ஆளு எனக்கு இங்க ஒரு ஆளு தெரியும் அவனால மட்டும் தான் நமக்கு உதவ முடியும் அப்படின்னு இவங்கள ஒரு பழைய குடோனுக்கு கூட்டு போறான். உள்ள ஒருத்தன் முக்கால போட்டு பில்லா அஜித் மாதிரி மாங்கு மாங்கு பாக்ஸிங் பேக் குத்திக்கிட்டு இருக்க, பார்த்தா இவன் தான் ரெண்டு மூணு பாகத்துக்கு முன்னாடி வெயிட்ட கொடுத்த வில்லன் ஓவன் ஷா. இவன் நம்ம ஆளுகளுக்கு ஒரு காலத்துல எதிரியாதுதான். அப்ப திடீர்னு அங்க ஒரு ஸ்வாட் டீம் போந்துல, இல்ல என்ன என கொள்றதுக்கு எக்ஸ்ட்ரா அழைத்துக்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு ஓவன் ஷா கேட்கான். இல்லடே இதே ஆளுக என்னையும் கொல்ல பாக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ரைட்டு நம்ம இப்ப டீம் போட்டா மட்டும் தான் உயிரோட போக முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் டீம் போட்டு அந்த ஸ்வாட் டீம் மொத்தத்தையும் முடிச்சு தள்ளிடுறாங்க. இப்போ நம்ம அண்ணாச்சி டீம் கூட ஓவன் ஷாவும் கூட்டு சேர்ந்துட்டான். இந்த பக்கம் நம்ம அண்ணாச்சி அந்த லிஸ்ட்ல விக்காம அந்த பில்டிங்க கண்டுபிடிச்சு இங்கதான் வில்லன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த பில்டிங் உள்ள பூராமே ஒரே ஸ்கிரீனும் கேமராவுமா இருக்கு. அப்போ அங்க ஒரு போன ரிங் அடிக்க அதை எடுத்து நம்ம அண்ணாச்சி பேசவும், எதிர் திசையில இருந்த வில்லன், என்னடே இங்க நான் இருப்பேன்னு நினைச்சு வந்தியா, இது உனக்கு வச்ச டிராப், வசமா வந்து மாட்டிக்கிட்ட பத்தியா, இதாமல என் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு அப்படின்னு போன வச்சுல இங்க ஏஜென்ட் ஏம்ஸ் அவன் ஆளுகளோட வந்து நம்ம அண்ணாச்சியை கைது பண்ணிடுறான். அதே நேரத்துல வில்லனும் நம்ம அண்ணாச்சி தனியா விட்டு வந்த அவரோட முன்னாள் காதலியோட தங்கச்சியை அபேஸ் பண்ணிடுறான். இந்த பக்கம் அண்ணாச்சி மனைவி லெட்டி பக்கத்துல இருந்த அந்த சைஃபரோ அவங்கள லாக் பண்ணி வச்சிருந்த டிவைஸ்ல ரெண்டு மூணு பட்டன் அமுக்குற, உடனே அவ கையை ஃப்ரீ ஆயிடுது. அதுல இன்னொரு பட்டன் அமுக்கவும் அந்த ஜெயில இருந்த செக்யூரிட்டி கார்டுகள் இருக்கிற இடம் பூரா ஒரு புகை பரவி அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே இவர் லெட்டியையும் விடுவிச்சுட்டு ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா சைஃபர் ஒரு காலத்துல இவங்களோட மரண எதிரியா இருந்தனால இவளை நம்பாத லெட்டி அங்கிருந்து எஸ்கேப் ஆறதுக்கான கதவை திறக்கவுமே சைஃபர் போட்டு ஆட்டி ஆடினா அடிச்சு மூஞ்சி மாதிரி எல்லாம் பேத்து விட்டு இவன் மட்டும் தனியா எஸ்கேப் ஆகி போறான். அது ஒரு நீளமான சிம்னி மாதிரி இருக்கு, அது வழியா ஏறி வெளியே போய் பார்த்தா ஆளே இல்லாத அண்டார்டிக் கண்டத்தோட நடுவுல இருக்கு இந்த ஜெயிலு. இங்க இருந்து எப்படி தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு மறுபடியும் ஏறின வழியாவே இறங்கி கீழே வந்து பார்த்தா சைஃபர் இவளுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ்வளவு அடி அடிச்சுட்டு போனியன் என்ற ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இவளுக்கு குளிராம இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோட்டையும் கொடுக்கா. இங்க ஏஜென்சி ஏம்ஸ் நம்ம அண்ணாச்சியை கைது பண்ணி ஒரு வாகனத்துல ஏத்தி கூட்டு போயிட்டு இருக்கப்போ ஓவர டயலாக் பேசிக்கிட்டே வரான். ஆனா நம்ம அண்ணாச்சியோ அமைதியா உட்காந்து சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்குள்ள கம்பிகளை பிடிச்சுக்கிட்டு ரெட்டியா இருக்காரு. எங்க இருந்து தெரியல சடாது ஒரு ஏவுகணை ஒண்ணு பறந்து வந்து இவங்க வண்டியை அடிச்சு பறக்க விடுது. எல்லாம் தாறு மாதிரி பறந்து போய் உள்ள வண்டி கதவெல்லாம் உடச்சுக்கிட்டு நம்ம அண்ணாச்சி வெளியே வந்து பாக்காது. பார்த்தா வில்ல மோமோ அவன் ஆளுகளோட அங்க வந்து அண்ணாச்சி தூக்கிட்டு போற வண்டியை அட்டாக் பண்ணிட்டான். அப்பதான் அந்த ஏஜென்சி ஏம்ஸுக்கும் புரியுது அண்ணாச்சி குற்றவாளி கிடையாது, இவன் தான் உண்மையான குற்றவாளின்னு. இப்ப இவர் மேல நம்பிக்கை வந்துடுவோம். அவனும் அண்ணாச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து துப்பாக்கிகளை எடுத்து மோமோட ஆளெல்லாம் போட்டு தள்ளிட்டு நேரம் முன்னாடி போய் நின்னா உன் குழந்தையா உயிரை என் கையிலன்னு சொல்லிட்டு எலினாச்சங்கள துப்பாக்கி வச்சிருக்கான். ஆஹ் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கப்போ சடனே டெஸ்ஸும் பின்னாடி வந்து மோமோவை பார்த்து துப்பாக்கி நிட்ட வேற வழி இல்லாதவன் எலினாவை அங்கிருந்து ரிலீஸ் பண்ணிடுறான். அண்ணாச்சி ஏத்தி வச்ச போதாம்சையும் பைசப்ஸையும் கொண்டு அவன் மூஞ்ச பாக்குறாரு. ஆனா எவ்வளவு அடி வாங்கணும் சொரணே இல்லாத மோதி சிரிச்சுக்கிட்டே கிடக்கான். டெஸ் உடம்புல ஜங்குன்னு ஒரு புல்லட் பாயுது. என்னன்னு பார்த்தா அங்க ஹெலிகாப்டர்ல வந்த வில்லனோட ஆளு ஸ்னைப்பரை வச்சு அடிக்கிறான். அடுத்ததா ஏஜென்சி ஏம்சியும் அடிச்சு பறக்க விட, மூணாவதா குழந்தையால கொல்ல பாக்கான். அப்ப அலற விட்டு அண்ணாச்சி பாஞ்சு போய் குழந்தையால காப்பாத்திடுறாரு. உடனே வில்லன் அங்க குண்டடி வாங்கி படுத்து கிடக்குற டெஸ் கையில இருந்து யாரையும் கண்காணிக்க கூடிய அந்த காட்ஸ் ஐ டிவைஸ புடிங்கிட்டு ஓடிடுறான். நீ என்னோட அப்பாவை கொண்ண, இப்ப நான் உன்னோட மகன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கொள்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல ஏறி போவ கையெழும் நிலையா நிராயுத வாணியா நம்ம அண்ணாச்சி நிக்காது. பலத்து அடி வாங்கிருக்கிற டெஸ்ஸ கைத்தாங்கள தூக்கிட்டு போய் அங்க ஒரு கார்ல ஏத்தி குழந்தையாட்ட உடனே இவ்வளவு ஹாஸ்பிட்டல் போயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருதாரு. இப்ப அண்ணாச்சங்க நின்றுட்டு இருக்க அவருக்கு சப்போர்ட்டா ஏஜென்சி ஏம்ஸ் வந்து அண்ணாச்சி கவலைப்படாதீங்க, நான் உங்க மேல சந்தேகப்பட்டது என்னோட தப்பு தான், ஆனா அதுக்கு கை மாறா உங்களோட பையன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு டீமா கிளம்புறாங்க. இங்க நம்ம தலை ஜான்சினா பயல ஜெட்ல கூப்பிட்டு எஸ்கேப் ஆனவரு போர்ச்சுகல் நாட்டுல ஒரு ஹார்பரோரமா இருக்கிற யாருக்குமே தெரியாத ஒரு குகைக்குள்ள அவனை கூட்டு வராரு. இது ரொம்ப சீக்ரெட்டான இடம் தம்பி, பல கோடி ரூபாய் கொடுத்து இந்த இடத்த வாங்கியிருக்கேன், இது இருக்கிறதே யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த குகைக்குள்ள ஒரு பெரிய கார் ஒண்ணு போர்வையால போர்த்தி கிடக்கிறத நம்ம பய பார்க்கான். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த போர்வையை லைட்டை விளக்கி பார்த்தா ஒரு பெரிய பீரங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. நான் வித்தியாசமா ஒரு காரை பில்ட் பண்ணி
பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் தான் இது அப்படின்னு ஜான்சினா சொல்ல, நம்ம பையனோட மூஞ்சில ஒரு பிரகாசம். இங்க லண்டன்ல இருந்த நம்ம அண்ணாச்சியோட டீமும் ஏஜென்சியோட உதவியால ஒரு பிளைட் எடுத்துக்கிட்டு அண்ணாச்சிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு அலாரமா அடிக்குது. என்னன்னு பார்த்தா இவன் ஏரியாக்குள்ள ஏகப்பட்ட கார்கள் ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம வில்ல மோமோ அந்த காட்சை டிவைஸ் வச்சு இவன் பையன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான். இவங்க இருக்கிற அந்த ஹார்பர்ல ஒரு பெரிய டவர் மேல ஏறி நின்றுட்டு கண்காணிச்சிட்டு இருக்கிறப்போ ஆளுங்க உள்ள வந்துட்டாங்கன்னு தெரியுமே, வேற வழி இல்லாம நம்ம ஜான்சினா ரெடி பண்ணிட்டு இருந்த அந்த பீரங்கி கார் எடுத்துட்டு பயல கூப்பிட்டு பின்வாசல் வழியா ஓடுறான். அதை பார்த்த மோமோ உடனே அவன் ஆளுகளுக்கு அவன் இடது பக்கமா போயிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி கொடுக்க, எல்லா கார்களும் அவங்கள பின்னாடி துரத்திக்கிட்டு போகுது. என்னோட ப்ராஜெக்டை காமிக்க வேண்டிய நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள லிவரை பிடிச்சி சடக்குன்னு இழுக்கிறான். காருக்கு ரெண்டு சைடு மாட்டி வச்சு இந்த பீரங்கியில இருந்து டம்முன்னு குண்டு போய் இழக்குது. அடிச்சு அடியில ஒற்றைய ஷாட்ல நாலு கார் தீப்பளமாயிருது. இப்படி அந்த பீரங்கி காரை பயன்படுத்தி இவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஹைவேக்கு வந்து ஓட்டிக்கிட்டு இருக்க பின்னாடியே வில்லனோட கார்கள் விடாம துரத்திக்கிட்டு இருக்க, அப்ப அந்த ஏரியாக்கு ஏஜென்சி ஏம்ஸ் மூலமா ஒரு பிளைட்ல நம்ம அண்ணாச்சி வந்துடுறாரு. அப்ப நம்ம அண்ணாச்சி பறக்கிற பிளைட்ல இருந்து கார்லயே ஜம்ப் பண்ணி ரோட்ல லேண்ட் ஆயிடுறாரு. உடனே வாக்கி டாக்கி எடுத்து இல ஜானு என் பின்னாடியே வா, இன்னும் 4 கிலோமீட்டர் தூரத்துல நமக்காக பிளைட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டனல் வழியா போறாங்க. கரெக்டா நம்ம ஜான்சினாவும் அந்த பயலும் அந்த பீரங்கி கார்ல போயிட்டு இருக்க அவங்களுக்கு பின்னாடியே வந்துட பீரங்கி விட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிவரை இழுக்காங்க. ஆனா குண்டு இறங்கி அதுல லோட் ஆக மாட்டேங்குது. கார் பின்னாடி ஏறி அந்த குண்டை கையால அடிச்சு பீரங்கிக்குள்ள இறக்கிட்டு இருக்கான். வில்ல சைட்ல வந்து அவன் அலேக்க பிடிச்சி இவன் காருக்குள்ள தூக்கிடுறான். உடனே குற்ற உணர்ச்சியில ஜான்சினா அண்ணாச்சி உங்க பயல அவன் தூக்கிட்டான் அப்படின்னு சொல்ல அண்ணாச்சி சடார்னு ஒன் வேலை இறங்கிடுறாரு. அண்ணாச்சி போயிட்டு இருக்க ரோட்ல அவருக்கு எதிராக 6 கார்கள் வில்லனோடது வந்துகிட்டு இருக்கு. இவரை இப்ப காப்பாத்தலாம், இவர் மண்டையை போட்டுருவாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜான்சினாவோ அண்ணாச்சிக்காக அவன் உயிரே தியாகம் பண்ண முடிவு பண்ணி இவன் கார்ல உள்ள பீரங்கி எல்லாம் ரிமோட்ட வச்சு நேரா ரோட்டை பாக்குற மாதிரி திருப்புறான். சாவதற்கு முன்னாடி என் இறுதி ஆசையை மட்டும் சொல்லிட்டு செத்துற அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு விஓடி பிலிம்ஸ்க்கு மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி பட்டன அமுக்குதான். பீரங்கி குண்டு கீழே அடிச்சு ஜான்சினா கார் அப்படியே குப்புற அடிக்க போய் எய்தாப்புல வந்த அந்த கார்கள் மேல மோத அந்த மொத்த இடமே ரணக்கலமா விடிச்சு செதறது. வில்லனோ 2 ஹெலிகாப்டர் கொண்டு வந்து ரெண்டு சைட்ல இருந்து எறும்ப அம்ப பாய்ச்சி கம்பிய கட்டி நம்ம அண்ணாச்சிக்கார காத்துல தூக்க பாக்குறான். ஆனா அவரோ டிரிப்ட் ஸ்கர்ட்னு அடிச்சு அதுக்கு ரெண்டையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மோத விட்டு இந்த உடஞ்ச ஹெலிகாப்டர்களை வச்சு எய்தாப்புல வர்ற கார்கள் எல்லாம் அடிச்சு தள்ளுற அண்ணாச்சியோ வாக்கி டாக்கி மூலமா இலை தம்பி போலீஸ்ட மாட்டிக்கிட்டா கார்ல இருந்து எப்படி ஜம்ப் பண்ணி எஸ்கேப் பண்ணணும் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கார்ல மாட்டி ஹெலிகாப்டர் வச்சு வில்லனோட காரியம் ஒரு இலக்க இலக்க அந்த கார் அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகி அங்கிட்டு இங்கிட்டு சுத்த, அப்ப இவர் நேக்க வில்லனோட கார் பக்கத்துல பேரலா கொண்டு போகும். நம்ம பய அந்த கார்ல இருந்து ஜம்ப் அடிச்சு அண்ணாச்சியோட காருக்குள்ள வந்துடலாம். வாங்க நடியில வில்லனோட காரோ அந்த பாலத்துல இருந்து இங்கேயோ மேல புரண்டு போய் விழுந்துருது. எல்லாம் முடிஞ்சது, இப்ப நிம்மதியா போய் பிளைட் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாச்சி கார் எடுத்துட்டு அங்குள்ள ஒரு டேம் வழியா போயிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு முன்னாடி ஒரு பெரிய ட்ரக் ஒண்ணு வந்து அவரை மறிச்சிருது. பின்னாடி போயிடலாம் பார்த்தா அங்கேயும் ஒரு ட்ரக் வந்து நிக்கி போறதுக்கு வழியே இல்லாம விவேகம் தலை மாதிரி டேம்ல மாட்டிக்கிட, அப்போ மேல எங்கேயோ இருக்கிற மோமோ என்ன அண்ணாச்சி என் கார்ல தட்டி விட்டா நான் பீசாயிருவேன் பாத்தீங்களா, நீ எந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ கரெக்டா அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவன் கையில உள்ள ரிமோட் அமுக்கவும் ரெண்டு சைட்ல இருந்தும் ட்ரக் வேகமா வருது. நான் உன்னோட நண்பர்களை ஒன்றந்து எடுத்தேன், உன்னோட குடும்பத்தை ஒன்றந்து எடுத்தேன், இப்போ உன் பையனோட உயிர் அவன் கண்ணு முன்னாடியே எடுக்க போறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே டயலாக் பேச நம்ம அண்ணாச்சியோ நீ எல்லாத்தையும் அண்டந்து எடுத்த, ஆனா என் காரை அண்டந்து எடுக்க மறந்துட்டியாசா, இப்ப பாரு அப்படின்னு சொல்லி நைட்ரஸ் பூஸ்ட போட்டுக்கிட்டு டேம் மேல இருந்து காரை கீழே பாய்ச்சிடுறாரு. அப்போ அவன் பின்னாடியே ரெண்டு ட்ரக்கும் வேகமா வந்து மோதிக்கிட அது வெடிச்சு தீப்பளமா இவங்க பின்னாடியே துரத்திக்கிட்டு வர நம்ம அண்ணாச்சி மரணக்கிணறுல வண்டி ஓட்டி பிராக்டிஸ் எடுத்துட்டு போல இருக்க அந்த டேம் வழியாவே வேகமா போய் அங்கிருந்த நேரம் ஆத்துக்குள்ள வண்டியை பாய்ச்சிடுறாரு. அதே நேரத்தில் நம்ம டீம் ஆளுகளும் அங்க பிளைட்ல வந்துகிட்டு இருக்க அப்ப திடீர்னு ஒரு ஏவகனை பறந்து போய் அந்த பிளைட் இன்ஜின் அடிக்கவுமே மலைக்கு அங்கிட்டு போய் விழுந்து டம்முனு வெடிச்சிருது. நம்ம அண்ணாச்சிக்கு இவ்வளவு நேரம் உதவிட்டு இருந்த ஏஜென்சியோட ஏம்ஸ் தான் சுட்டுருக்கான். அப்பதான் பிளாஷ்பேக்ல காமிக்காங்க இந்த ஏம்ஸ்ங்கிறவன் நம்ம வில்ல மோமோட அப்பாவுக்கு தான் முன்னாடி வேலை பார்த்திருக்கான். அவர் தான் ஸ்கெட்ச் போட்டு ஏஜென்சிக்குள்ள நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லிட்டு பயல தீவிரமா ரெடி பண்ணி இறக்கி விட்டுருக்காப்ல. இப்போ அவன் ஏஜென்சிக்கே பாஸ் ஆயிட்டான். இந்த பிளாஷ்பேக் எல்லாம் காமிச்சிட்டு இருக்க ஆத்துக்குள்ள விழுந்து அண்ணாச்சியோ அவன் பையன காருக்குள்ள இருந்து எஸ்கேப் ஆக்கி வெளியே கூட்டு வந்து நீந்தி கரையாடிடுறாரு. அப்ப இதெல்லாம் மேல இருந்து பாத்துட்டு இருந்த மோமோ நீ எத்தனை வாட்டி எஸ்கேப் பண்ணாலும் உன்னை கொள்றதுக்கு இன்னொரு பிளான் என்ன இருக்குவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி இந்த கம்ப்யூட்டர்ல இன்னொரு பட்டன் அமுக்குறான். பார்த்தா இவங்க நின்றுட்டு இருந்த டேமோட ஒவ்வொரு தூண்லயும் பெரிய பெரிய பாம் வச்சிருக்கான். அதுகள் எல்லாமே வெடிக்கிறதுக்கு தயாராயிட்டு அது வெடிச்சுன்னா பல லட்சம் லிட்டர் தண்ணிகள் நம்ம அண்ணாச்சி மேல பாஞ்சி அவரை அங்கேயே போட்டு தெளிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம அண்ணாச்சி விழிப்பு திங்கி நிக்க அதோட அந்த படம் முடிஞ்சிருது. அடுத்தாப்புல ரெண்டு போஸ்ட் கிரெடிட் சீனையும் வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு நம்ம லெட்டியும் சைஃபரும் அந்த அண்டார்டிக் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வராங்க. ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒன்னு வெளியே வருது. நம்ம தலைவி கேல் கேடாட்டி வெளியே வராங்க. இன்னொரு போஸ்ட் கிரெடிட் சீனை காமிக்காங்க. ஆள் இல்லாத பல அடைஞ்ச பில்டிங் குள்ள ஒரு ஸ்வாட் டீம் ஒன்னு உள்ள போகுது. அப்ப அதுல ஒருத்தனுக்கு போன் கால் வருது. நம்ம வில்ல மோமோட வாய்ஸ் என்னதான் அந்த பாலத்துல வச்சு டாம் அண்ணாச்சி தான் எங்க அப்பா வந்த காரை அந்த இரும்பு பெட்டி வச்சு அடிச்சு பறக்க விட்டாலும் குத்துயிலும் குலையிலுமா வெளியே வந்து கிடந்த அவரை நீதான் துப்பாக்கியால சுட்டு கொண்டேன், இப்ப உனக்கு அதை திருப்ப கொடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். முகமுடிய கலத்துறான். பார்த்தா நம்ம தலை ராக்கு போன்ல டயலாக் பேசிட்டு இருக்காம முன்னாடி வந்து நில்ல செத்த பயல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக் அந்த போனை கையால நசுக்க உடைக்க அதோட அந்த படம் முடிஞ்சிருது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ கோட் லைக் பண்ணுங்க. நம்ம தலைவர் ஜான்சினா உயிர் தியாகம் பண்ணதுக்காவது அவரோட இறுதி ஆசையை நிறைவேற்றுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.